ஜோஷ்வாதே பேசுகிறேன். இப்போ ஜீவோ அப்பம் அப்படிங்கிற டாபிக்ல கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேச போகிறேன். முதல்ல அப்பம் தான் உணர்வு. ஜீவோ அப்பம் அப்படின்னா நமக்கு ஜீவனை தருகிற, அவருடைய ஜீவனையே நமக்கு தந்த நம் இயேசுபாவனை குறிக்குது. ஜீவ அப்பம் நானே அப்படின்னு யோவான் 6:48 அவரே சொல்லியிருக்காரு. ஒரு அப்பம் உருவாகணும்னா அதுக்கு தேவையான தானியம்லாம் நல்லா இடிக்கப்படணும். அப்போ தான் நம்ம அதை அப்பமாக செஞ்சு சாப்பிட முடியும். நம்ம இயேசப்பாவும் அந்த தானிய மாதிரியே நமக்காக சிலுவையில் ஏசாயா 53:5 சொல்லப்பட்ட மாதிரியே நமக்காக சிலுவையில் நொறுக்கப்பட்டார். அவருடைய சரீரத்தை ஃபுல்லாத்தையும் நமக்காக கொடுத்தாரு. நம்ம இயேசுப்பாவும் சாதாரண அப்பம் மாதிரி இல்லை. சாதாரண அப்பம் சும்மா கொஞ்ச நேரம் தான் நம்ம சரீர பசியை தீர்க்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் மன்னாவை மோசே மூலமாக கொடுத்தாங்க. அந்த மன்னாவை ஒரு சரீர பசியை மட்டும்தான் தீர்த்துச்சு. ரெண்டாவது இஸ்ரவேல் மக்களுக்கும் அவங்கள சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டுச்சு. நம்ம இயேசுப்பாவும் நம்ம ஆத்மா பசியை தீர்க்கிறது அவங்க கொஞ்ச நேரம் மட்டும் இல்லை, நிரந்தரமாக. ஆத்மா பசின்னா என்ன தெரியுமா? நம்ம உடம்பெல்லாம் அழிஞ்சாலும் ஆத்மா அழியாது. ஆனால் ரொம்ப பிரசியம், ஏன்னா அதுதான் நம்ம உண்மையாகவே ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த உலகத்தில் நம்மளுக்கு எவ்வளோ மேன்மைகள் கம்ஃபர்ட்னா இருந்தாலும் நம்ம ஆத்மாவை திருப்தி பண்ணணும்னா அதுக்கு நல்ல ஆகாரம் வேணும். ஆனால் நம்ம ஜீவ அப்பா மாதிரிய நம்ம இயேசுப்பாவால் தான் முடியும். மன்னா மாதிரி இயேசப்பா பட்டிகளை மக்களுக்கு மட்டும் கொடுக்கப்படி இந்த உலக மக்கள் எல்லாருக்கும் சொந்த ராஜகரா பிதாவால் கொடுக்கப்பட்டாரு. இவ்வளோ நல்ல ஜீவ அப்பமாக இயேசப்பா இல்லைன்னா நம்மளால் பரலோகத்துக்கு போகவே முடியாது. என்னாலே இல்லாமல் ஒவ்வொருவனும் பிதா இடத்துல வரான் அப்படின்னு இயேசப்பா சொல்லியிருக்காரு. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் தாகமடையா, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் பசியடையா அப்படின்னு யோவான் 6:35 அவரே சொல்லியிருக்காரு. இவ்வளோ நம் இவ்வளோ நல்ல ஜீவ அப்பமாகி இயேசுப்பாவை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? அவர் உண்மையாகவே நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறைச்சாரு. முழுமையாக நம்பி நம்மளுடைய பாவெல்லாம் அவர்கிட்ட அறிக்கையிட்டு அவர் கூப்பிட்டு நம்ம உள்ளத்தில் தங்க வச்சுக்கணும். நிலையில்லாத இந்த உலக வாழ்க்கையை விசுவாசத்தோடு ஓடி முடிப்போம். அப்புறம் அவர் நமக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஜாலியாக அவர் கூடவே அவரை பார்த்துக்கிட்டே நித்திய நித்தியமாக வாவோம். நன்றி.